டாக்டர்கிட்ட போய் பார்க்காம எந்த வியாதி வந்தாலும் நம்ம வீட்டிலேயே வந்து யூடியூப் பார்த்து அதுக்கான ரெமெடிஸ் மாதிரி பண்ணி நிறைய சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரத நம்ம பார்த்துருக்கோம் அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நுங்கு சாப்பிட்டா என்ன நடக்கும் டாக்டர் நுங்குங்கிறது ஒரு நமக்கு சாப்பிடும்போதே தெரியும் அது ஒரு சாஃப்ட்டாக இருக்கிற வாட்டர் தண்ணீருக்கு அதிகமாக இருக்கிற வயிற்றை நிரப்பக்கூடிய அப்புறம் இனிப்பு ஆனால் ரொம்ப இனிப்பாக இருக்காது அந்த மாதிரி ஒரு லோ கேலரி லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டு அது ஒரு சம்மரில் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதம் நான் சோவியத் ஒன்றியத்தில் படிக்கும்போது நிறைய காய்கனிகளே அங்கே பார்க்க முடியாது ஆனால் இந்தியாவை பார்க்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சம்மருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நுங்கு விற்பாங்க ஒரு பக்கம் வாட்டர் மில்லன் த ஃப்ரூட்ஸ் க விற்றுட்ருப்பாங்க இன்னொரு பக்கம் இளநீர் விற்பாங்க இன்னொரு பக்கம் பதநீர் விற்பாங்க வெள்ளரிக்காய் நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி அந்த சீசனல் ஃபு வெஜிடபிள்ஸை பார்க்கும்போது நான் பிரமித்து போகிறது உண்டு இயற்கை எவ்வளோ தூரத்துக்கும் மனுஷனுக்கும் அல்லது வாழும் சக உயிரினங்களுக்கு ஒரு கொடையாக அந்தந்த சீசனுக்கு தருது அப்படின்னு நான் ப பார்க்க ரொம்ப உயர்ந்தது உண்டு அதில் ஒன்று வந்து இந்த நுங்கு இப்போல்லாம் நுங்கு பதநீர் நுங்கு சர்பத்துன்னெலாம் நான் பார்க்குறேன் இப்போ ஏர்போர்ட் கிட்ட ஒரு இடத்துல விற்கிறாங்க சென்னையில் கோயம்பேடு போகிற பாதையில் அப்புறம் நான் கன்னியாகுமரியில் தான் ஃபஸ்ட் அதை பார்த்தேன் நன்னாரி சர்பத் தான் திருநெல்வேலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கொடை கொடை கோடைக்கால ஒரு குளிர்பானம் எல்லா கடைகள்லேயுமே அதை விற்பாங்க அதை போன்ஸ்னு ரெண்டு உப்பு போட்டு ஒரு சயின்ஸோட விற்கிறத ஒரு கட்டத்தில் பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா நுங்கு ப என்ன சொல்கிறது நன்னாரி சர்பத்தே நுங்கு சர்பத்துன்னு வருது ஸோ இதெல்லாம் குடிக்க வைக்கிறது இப்போ சிலருக்கு பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும் அந்த இனிப்பு குழந்தைங்களுக்கு பிடிக்குன்னு அது சாப்பிட்டு போயிடும் அதை மிக்சியில் போட்டு அடிக்கும்போது அது சில இடங்கள் நொங்கு கொஞ்சம் ஹார்டாக கூட இருக்கும் சாஃப்டாக இருக்கிறத மாதிரி முத்தி போச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் மிருதுவாக்கி தர மாதிரி உள்ளதை பார்க்குறேன் ஸோ இது உடலுக்கு நல்லதுங்கும்போது எப்படின்னா அதில் அளவுக்கு அதிகமான இனிப்பு இல்லை ஸோ இப்போ நம்ம ஒரு சாப்பிட லேட் அந்த மாதிரி ஒரு உணவை சாப்பிடும்போது நமக்கு வயிறு அல்சர் வராமலோ அல்லது இப்போ அதே நேரத்தில் போய் ஒரு லெமன் ஜூஸை குடிச்சிங்கன்னா ஒரு வயிறு எரிச்சல் வரலாம் இதில் அது கூட வராது ஏன்னா சாப்பிட்ற நேரத்தை தள்ளி போடுறப்ப அந்த மாதிரி ஒரு ஜூஸை குடிக்கும்போது நம்முடைய ஜீரண சுரப்பிகளுக்கு அது ஒரு சூ இல்லை ஸ்டமக் சூ சூதுனர்னு சொல்லலாம் ஒரு சாஃப்ட்னர் மாதிரி நல்லா அந்த நேரத்தில் பசியும் குறைக்கும் இறைப்பையுடைய ஆசி அசிடிட்டியும் அது வந்து நியூட்ரலைஸ் பண்ணும் அப்புறம் அது ஒரு க கேலோரி லோ கேலரி ஃபுட்டு அடுத்த ஒரு பரமணி நேரத்துக்கு நிச்சயமாக அது தாங்கும் அப்புறம் தண்ணீர் அதில் நிறைய இருக்குது ஸோ அதனால் அது ஒரு ஹைட்ரேஷனுக்கும் அது உதவும் அப்புறம் ரொம்ப சாஃப்டாக அது இப்போ ஜெல்லி மாதிரி இருக்கிறதுனால வயிறு புண்ணு வாய்ப்புண்ணுக்கெல்லாம் அது நல்லதுன்னு ஒரு நவீன மருத்துவராகவே சொல்கிறேன் மற்றபடி அதுக்கு பெரிய அதுக்கப்புறம் அதில் வழக்கமான கனிகளில் இருக்கிற சின்ன சின்ன விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ்லாம் அதில் கிடைக்கலாம் இப்போ சயின்டிஃபிகெலாம் என்ன தான் சொல்லுங்கள் நுங்கு சாப்பிட்டா என்ன மாற்றங்கள் ஏற்படுங்க நுங்குங்கிறது அந்த நேரத்துக்கு ஒரு கோடை காலத்தில் நமக்கு கிடைக்கிற கொடை குளிர்ச்சியான முதல்ல நீர்ச்சத்து கிடைக்கும் டீஹைட்ரேஷன்லேருந்து இருந்து தப்பிக்கலாம் அதை சாப்பிட்றதன் மூலமாக அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிட்ற நான்வெஜ் ஐட்டங்கள் மற்றதெல்லாம் வீட்டில் நான் நைட்டில் மதியம் சாப்பிட போகிறீங்க காலையில் கொஞ்சம் நுங்கு சாப்பிட்டு போனால் கேஸ்ட்ரைட்டிஸ் வராமல் தடுக்கலாம் பசியை கொஞ்சம் தள்ளிவிடும் மற்றபடி அதில் ஒரு பெரிய பெனிஃபிட்லாம் ஒன்றுன்னு இருக்கும் ஆனால் கோடை காலத்தில் அது ஒரு கொடை ஏன்னா அது தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவு அப்புறம் அதை சாப்பிட்றது மூலமாக இப்போ சக்கரவிய அதிகாரங்களே ஒரு அவசரத்துக்கு அதை சாப்பிட்டாங்கன்னா அளவோடு சாப்பிட்டாங்கன்னா அது இனிப்பை கூட்டாது லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் உள்ள ஒரு தானியம் தாவர பொருள் அவ்வளோதான் வெஜிடேரியன் ஃபுட்டு பல கருத்துக்கள் இருக்கும் இப்போ நான் குண்டா இருக்கிற வந்து நான் ஒல்லியாகணும்னு நினைப்பாங்க ஒல்லியாக இருக்கிறது குண்டாகணும்னு நினைக்கிறாங்க இப்போ அந்த வகையில் வந்து மார்பகம் வந்து பெருசாகணும்னு ஏன் நினைக்கிறாங்க அந்த ஒரு என்ன ஓட்டமே சரியானதுங்களா பெண்மைக்கு அழகு அப்படின்னு சொல்லி அந்த உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு உறுப்புகளில் வந்து மார்பகம்னு இருக்கிறதுனால மார்பகம் இல்லாத ஒரு பெண்ணை இப்போ டெவலப் ஆகாத ஒரு பெண்ணை வந்து மார்பகம் இருக்கிற பெண்கள் பார்க்குற விஷயமே அதாவது மீசை முளைச்ச ஒரு ஆண் பள்ளிகளில் மீசையே முளைக்காத ஒரு பையன் இருந்தானா அவனை இந்த மாதிரி சொல்லி சிரிப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை எள்ளி நகையாடுறதுனால அதை பெருசாக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது பொதுவாக ஒரு பத்தொம்பது வயசுக்கு மேலே அது இருபது வயசுக்கு மேலே அது டெவலப் ஆகிறதும் குழந்தை பிறந்து பால் குடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது ரொம்ப பெருசாகிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் அது ஸோ அந்த மாதிரி பெண்களை பொறுத்தளவில் அது ஒரு அவங்களுடைய பெண்ணுன்னு வரையணும்னா சில அங்க லட்சணங்கள்ல அது ஒன்று தோற்றத்துக்கு ஆன்மாவில் வச்சுதான் அந்த பால் இல்லை எந்த கொண்டு வர அது ஒரு உறுப்பு அது தேவையான அளவுக்கு பெண்களுக்கு வளரும் தேவையான அளவுக்கு பெண்களுடைய ஹார்மோன்ஸ் டெவலப் ஆகிற அளவுக்கு அது இருக்கும் அது எப்படியும் இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்கள பார்த்தா ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லாதவங்களுக்கு இதை அதை வச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு இது மாதிரி இருந்துகிட்டு போயிடலாமு தோணும் அது வந்து அங்க லட்சணம் அவ்வளோதான் அதுக்கு மேலே அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடையாது